யார் நீ? எங்க வீட்டுக்கு வந்து கால் மேல கால் போட்டு காஞ்சினுகிற? எங்க யாருங்க இவ? பா என்னப்பா பேய் இப்படி மாசா உட்காஞ்சினுக்குது, நம்ம இப்படி லூசா நின்றுட்டு இருக்கோம். ஆமாண்டா, இந்த பாரு இந்த கடலூர் காமாட்சிக்கிட்ட வச்சிக்கினேன்னு வச்சிக்க, அவள் தான் உனக்கு. காமாட்சி வேணாண்டி, வெள்ளப்பொடி மாவு. ஏ அது மனுஷையிலடி பேய்டி. வெள்ளப்பொடி மாமா வேணாமா. ஏய் மாமா. என்னங்க ஆளக்கணும் மறைஞ்சிட்டா? ஆமாம், அதான பேய் தானே சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இவ உண்மையாவே பேய் தானா? நீ பாட்டு தொடர்ந்து தூக்கி அடிக்கிற லூஸ். சரிங்க சரிங்க, நீ பாட்டு எதுவும் புருஷன் அடிக்கிற மாதிரி தொடப்பத்தால் அடிச்சுனுங்கிற, அது பேய்மா. மனுஷனுங்களே தொடப்பு தூக்கி அடிச்சா காண்டாயிடுவாங்க, இவ பேய் வேற அடிச்சு தொலைச்சிருக்கிறான். எங்கே போச்சுன்னே தெரியலையே, அது பாட்டுன்னு ஓரமாக உட்காந்து இருந்தது, தொடப்பத்தால் அடிச்சு தெத்தி விட்டாங்களே. என்னடா டேய் சிண்டு, பேய் உலா வந்துனுக்குது. ஆமாப்பா, அது சுத்து போட்டுருச்சுப்பா. வீடு சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காளே. ஏய் எதுடி பச்சை, எது நான் ஆச்சனா? நீ என்னாச்சு என்ன விளாட்டா போச்சா? எது நான் ஆச்சனா? ஏய் நீ ரெடி ஆச்ச? இது பாரு நான் ஆச்சனா, அவள் தான் உனக்கு. ஏற்கனவே பேய் கோளாறு குத்துனுது, அது மேலே இருக்கிற கண்ட ஊன் மேலே காட்டிடுவேன். அவகிட்ட மட்டும் அவளை அடி வாங்குறல, நான் எங்க அடி வாங்குறேன்? அவ தான் அடி கொடுக்குறா. காமாச்சி பா, என்ன பாச்சி? இதுக்கப்புறம் கையை வச்சு அவள் தான் உனக்கு சொல்லிட்டேன். விடிஞ்சிருச்சா? ஏ சிண்டு, ஏ ஏந்துடுறா சிண்டு. ஏ காமாச்சி, ஏ ஏந்திரி டைம் ஆயிடுச்சு. எங்க வலிக்குதுங்க? ஆ உடம்புலாம் வலிக்குது. பேயடி அச்சா மாதிரிதேடா. ஆமாப்பா, உடம்பெல்லாம் வலிக்குதுப்பா. பேயடி, நேற்று நைட்டு பேயடி தான். ஆமாங்க, பயங்கரமா உடம்புலாம் வலிக்குதுங்க. இல்லை எல்லாருக்குமே வலிக்குதா? நைட்டு செய் செய் செஞ்சுக்குது, சரிய போட்டு செஞ்சிருக்குதுப்பா பேய். ஏ சிண்டு, நீ மொதல் வேலையை என்ன திரும்ப செய்ற? அந்த குமரகுரு ஒரு லைப்ரரி இருக்குல்ல, அங்கே போயிட்டு அந்த வால்யூம் 2 புக்கை வாங்கி வந்துடுறா. ஆ ஓகேப்பா, நான் போய் வாங்கி வந்துடுறேன். போ பா, செர்பியன் ஸ்டோரியோட வால்யூம் 2 அப்புறம் புதுசாக ஒரு புக்கு வந்துருக்குதான்ப்பா, காட்டுக்குள் காட்டேரி, அதையும் வாங்கி வந்துட்டா. ஏய் வீட்டுக்குள்ளே இருக்கிற காட்டேரி சமாளிக்கல, இல்லை உனக்கு காட்டுக்குள் காட்டேரியா? சரி 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 சரி, இதை ஃபஸ்ட்டு முடிச்சிடுவோம், அப்புறமா அத்த கதையை பார்த்துப்போம். ஓகேவா? சரி நான் போயிட்டு வரேன். போ காட்டுக்குள் காட்டேரி ரெடில்ஸ் பதில் ரெட்டேரின்னு. அண்ணே. பாப்பா சிண்டு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேனே. அந்த செர்பியன் லேடி ஸ்டோரி முடிச்சியா இல்லையா? அண்ணே அது வால்யூம் 1 ஃபுல்லாக முடிச்சிட்டேனே, இப்போ எனக்கு வால்யூம் 2 வேணும்ண்ணே, அதுக்காக தான் வந்தேன். வால்யூம் 2? ஆமாண்ணே. சத்தியமாவா? சத்தியமாக படிச்சிட்டேனே. இது வரைக்கும் வால்யூம் 2 யாரும் கேட்டது இல்லடா சிண்டு, நீ தான் முத ஆள். அப்படியா? சரிண்ணே, ஓகே எனக்கு இப்போ அந்த வால்யூம் 2 கிடைக்குமாண்ணே. தம்பி அது யாருமே கேட்கறதில்லன்னு சொல்லிட்டு ஸ்டாக் வச்சுக்கிறதில்லப்பா, வேணா உனக்காக அண்ணன் ஆர்டர் பண்ணட்டுமா? அப்படிங்களாண்ணே. சரிங்கண்ணே, எனக்கு அந்த வால்யூம் 2 வந்துச்சுன்னா ஃபோன் பண்ணுறீங்களாண்ணே? வந்ததும் அண்ணன் உனக்கு கால் பண்ணுற. சரியா அண்ணே, மறந்துடாதீங்கண்ணே, பெரிய பிரச்சனை இல்லை. சரிடா, சொல்லி திருப்பி சொல்லாதே, உங்கள் காலுக்காக வெயிட்டிங். ஏ சிண்டு வாடா, என் செல்லா குட்டி, எங்கடா வால்யூம் 2 புக்கு? பா ஒரு சேட் நியூஸ். என்னாச்சு? வால்யூம் 2 அவுட் ஆஃப் ஸ்டாக்கா. ஐயோ எப்படா வருமா? புக்கு வந்தவொடனே ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, நம்பர் கொடுத்துருக்குறேன். அவன் எப்படா ஃபோன் பண்ணுவான்? அதான் எனக்கும் தெரியல எப்போ வரும்னு. ஆனால் இனி நைட்டு மட்டும் நம்ம ஓட்டிட்டோம், நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டோம்ப்பா. சிண்டு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நாம் இனி நைட்டு
இந்த வீட்லேயே இருக்க போகிறதில்ல. சொந்தக்காரங்களாம் நம்மளை வீட்டு உள்ளே விட மாட்டாங்கப்பா. ஏய், சொந்தக்காரன் வீட்டிலாம் இல்லைடா, நாம் நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறோம். ஆனால் ஒரு வேறு இடத்துல இருக்க போகிறோம். எங்கப்பா? அது பேய்க்கு தெரியக்கூடாது, சரியா? ஸோ முடினு. சரி சரி, பேய்க்கு தெரியாமல் இருந்தால் சரி. சிண்டு, காமாட்சி, எப்படி என்னோடய சீக்ரெட் பிளேஸ் பா? இதான் உன் சீக்ரெட் பிளேஸா? மாடிக்கு கூட்டிகிட்டு வந்து சீக்ரெட் பிளேஸ்னு சொல்கிற? மாடிக்கு வேற கூட்டிட்டு வந்தீங்க, கொசு எப்படி கடிக்குது தெரியுமா? இதுக்கு அந்த பேய் எவ்வளோ மேல். ஏய், ஆ கொசு கடியோட அந்த பேய் உனக்கு பிடிச்சிக்கிதா? கம்னுறி, கொஞ்ச நேரம் தாண்டி, கொசுத்தி கூட ஏத்துறண்டி. இங்கே பேய் உனக்கு வராதா மாடிக்கு? பேய் இவ்வளோ நாள் அவள் கீழே தான் சுற்றிருந்தா, மாடிலாம் வந்ததில்ல, அதனால் வரமாட்டான். நான் கூட வேற ஏதோ சீக்ரெட் பிளேஸ்ன்னு நினச்சேன். என்னடா இது? என்னப்பா மேலே கூட்டின்னு வந்த? இது என்னடா அதுக்கும் மேலே போயிடுச்சு? பேசி முடியல, அதுக்குள்ளே மேலே போயிட்டா, அதுக்கும் மேலே போயிட்டா. ஐயோ, டான்ஸ்லாம் ஆட ஆரம்பிச்சிச்சுப்பா. இங்கே எப்படி வந்தா? ஐயோ, என்ன சுத்தி சுத்தி வர ஆரம்பிச்சிச்சு. எங்க இங்க இருந்து புருஷனை காணோம்? நைனா, 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 ஐயோ, நைனா, 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 காப்பாத்துரா, ப்ளீஸ்ரா, ப்ளீஸ்ரா, தள்ளி விட போறடா மாடியில இருந்து. ஐயோ 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 ஐயோ, ஏ சிட்டு, ஏ காப்பாத்துரா, அப்பா காப்பாத்துரா. காக்கா செர்பியனக்கா, எனக்கு இருக்கிறது ஒரே அப்பாக்கா. எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, தொடத்துல வச்சேன்னு. ப்ளீஸ்க்கா, என் புருஷனை விட்டுருங்கா, என்ன வேணா செய்யுங்கா. இப்போ நான் என்ன பண்ணுறது, எப்படி காப்பாற்றுறது? குமரகுருபரர் லைப்ரரி. ஹலோ அண்ணே, அண்ணே, நான் பெரிய பிரச்சனையில் இருக்கனே. நீ என்ன பிரச்சனை வேணாலும் இரு, இங்கே வால்யூம் 2 வந்துருச்சு, எப்போ வாங்க வர? புக் வந்துச்சாண்ணே. அண்ணே சூப்பர்ணே. அண்ணே எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களாண்ணே, அந்த வால்யூம் 2 புக்கை எனக்கு பச்சி சொல்கிறீங்களாண்ணே? இதை நான் ஃபுல்லாக படிச்சுட்டா என்கிட்ட நீ எப்படி வந்து வாங்குவே? அண்ணே அண்ணே, நீங்கள் படிக்கலண்ணே, எங்கள் அப்பாக்கு டிக்கெட் கொடுத்துருவாங்கண்ணே. எந்த ஊர் போகிறார தாலு? அண்ணே எக்ஸ்ட்ரா ஒரு 200 ரூபா கூட போட்டு கொடுக்குறேண்ணே, ப்ளீஸ்ண்ணே, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. அந்த செர்பியன் பேய் வீட்டு வாசலில் உலா வந்தது. உலா வந்ததா? அண்ணே அண்ணே, அது ஓப்பனிங் சீன்ண்ணே, அது முஞ்சிச்சுண்ணே. நான் சொல்கிற சீனுக்கு அப்புறம் சொல்கிறீங்களா? அதாவது மாடிக்கு வந்து அந்த பேய் அவனை மாடியிலேருந்து கீழே தள்ளி விடுற சீன்ண்ணே. ஓ, அந்த மாதிரி நடக்குதா? சரி இரு, நான் வரேன். கடம் ஒரு நேரத்தில் கிளைமேக்ஸ் முடி, கடைசி பக்கத்தை படிண்டு. காப்பாத்துறா எங்க, ப்ளீஸ்ங்க, எங்க சீக்கிரண்ணே, எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல, சீக்கிரண்ணே. நீ சொன்ன அந்த பக்கத்துக்கு வந்துட்டேன்பா. ஹலோ அண்ணே, அண்ணே சிண்டு. யோ டே குமரகுருபரர். ஏப்பா சிண்டு? ஹலோ சிண்டு குட்டி. டே குமரு. நைனா, என்ன போன் ஆன் ஆக மாட்டேங்குது? அட பாவி, காலையிலேருந்து மதியானம் வேற, நீ தானடா கிளாஸ் ஆஃப் பிளான்லாம் சார்ஜ் போட்டியா? சாரிப்பா, உன் உயிர் போகிறதுக்கு நானே காரணமாயிட்டேன்ப்பா. ரெஸ்ட் இன் பீஸ் தனபால்.